Hi friends, welcome to Pearls Aari Creatives. இன்னைக்கு நம்ம ஆரி வர்க்கில் end knot எப்படி போடுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்க்கான பேசிக் வீடியோஸ் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸை போய் செக் பண்ணிக்கோங்க. end knot போடுறதுக்கு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், 14 நம்பர் டியூலிப் பிராண்ட் நீடில் எடுத்திருக்கேன். end knot எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக எப்போவும் போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு சில்க் த்ரெட்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் நான் எல்லாமே ஜரி த்ரெட்லேயே சொல்லித்தரேன். முடிஞ்ச வரைக்கும் ஜரி த்ரெட்டில் நம்ம கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 4-5 செயின் போட்டுட்டேன். இப்போ இதை எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இதை சும்மா இப்படி கட் பண்ணி விட்டு ஒரு நூலை மட்டும் கீழே இழுத்துருப்போம். அது வந்து சும்மா நம்ம ப்ராக்டிஸ்க்கு தான் அப்படி பண்ண முடியும். ஒரு ப்ளவுஸ்லேயோ இல்லை எதுலையோ நம்ம ஒர்க் பண்ணையில் வந்து நம்ம அந்த நாட் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு எப்படி நாட் போடுறதுன்னா லாஸ்ட் லூப்பை கொஞ்சம் ஹைட்டாக இழுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே நீடில் விட்டு ஏற்கனவே நம்ம எடுத்த லூப் வழியாக இந்த லூப்பை இழுக்கையில் அந்த பெரிய லூப் வந்து சின்னதாகிடும். பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே மறுபடியும் காட்டுறேன். எங்கே நமக்கு நாட் வேணுமோ அந்த லாஸ்ட் லூப்பை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் நல்லாவே பெருசு பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துலேயே ரொம்ப குட்டியாக வெளியில் தெரியாத மாதிரி நாட் போடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகினிங்கில் கொஞ்சம் நாட்ஸ் வந்து வெளியில் தெரிய தான் செய்யும். போக போக தான் நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பெருசாக அந்த லூப் எடுத்துக்கோங்க. அந்த லூப்புக்குள்ளேயே நீடில் விட்டு அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வாட்டி த்ரெட்டை இந்த லூப் வழியாகவே வெளியே இழுத்திங்க அப்படின்னா ஏற்கனவே இழுத்த பெரிய லூப் வந்து சின்னதாகி இந்த லூப் வந்து நம்ம மேலே இழுக்கிறது வந்து பெருசாகும். பார்த்துக்கோங்க, இந்த லூப் வந்து சின்னதாகிட்டு இந்த லூப் பெருசாகிருக்கு. பெரிய லூப் வழியாக அந்த சின்ன லூப்போட த்ரெட்டை நீடில் வந்து நம்ம இப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நூல் அப்படியே கீழே இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட் கிடச்சிரும். மறுபடியும் போட்டு காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஒரு 4 செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு எங்கே நமக்கு நாட் வேணுமோ அந்த லூப்பை நல்லா பெருசாக இழுத்துக்கோங்க. அந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லூப்பு அந்த ஏற்கனவே எடுத்த லூப் வழியாக இதை இழுத்தோம் அப்படின்னா பழைய லூப் வந்து சின்னதாயிரும், இந்த லூப் வந்து பெருசாயிரும். பழைய லூப்பை இந்த நீடிலில் ஹூக்கில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கீழேருந்து நம்ம நூலை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு த்ரெட் வந்து லாக் ஆகிக்கும். பிகினிங்கில் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நாட் போட்டது வந்து கொஞ்சம் வெளியில் தெரியாதான் செய்யும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வெளியில் தெரியாத மாதிரி நாட் போடலாம். பிகினிங்லேயே நீங்கள் ரொம்ப சின்னதாக போடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வரவே வராது. அதனால் வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் வந்து தெரிகிற மாதிரியே போடுங்க. பிகினர்ஸ், உங்களுக்கு நாட் போட கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். இப்போ இதை நான் மேலேருந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக. இதில் ஒரு வாட்டி நாட் போடுறேன் பாருங்கள். லாஸ்ட் லூப்பை ஹைட் பண்ணிக்கோங்க. அந்த லூப் வழியாக நீடில் விட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லூப் இழுத்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து வெளியில் ஒரு லூப் வரும், நம்ம பழைய லூப் வந்து சின்னதாகிடும். இப்போ அதே மாதிரி இந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு இதை நீங்கள் இந்த ஹூக்கில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து நூல் அப்படியே இழுத்திங்க அப்படின்னா நமக்கு லாக் கிடச்சிரும். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் என் நாட்டு. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்.
end knot எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது சஜஷன் சொல்கிறதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.